ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் டாம் மெக்கார்த்தியோட டேரக்ஷனில் வந்த ஸ்பாட்லைட். இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி. ஸ்பாட்லைட்னு ஒரு பத்திரிக்கை, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஃபாதரை பற்றி நியூஸ் வருது. பார்த்தா ஒரு ஃபாதர் ஒரு பையனை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. சரி, அந்த கேஸ் விசாரிக்க போகிறப்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்கிறது. ஒரு ஃபாதர் ஆரம்பித்த இந்த கேஸு கடைசியில் எங்கே போய் முடியுது? இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ஸ்பாட்லைட். சீரியஸ்லி ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு மூவி. இந்த படம் ஃபுல்லாக எல்லோரும் பேசிக்கிட்டு இந்த கேஸை பற்றி திருட்டு இருப்பாங்க. பட் படம் பார்க்க நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்கலன்னு இந்த மாதிரி சம்பவம் இருக்கானு தெரியாமல் போயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சம்பவம் தான் இந்த கேகன் கேஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக கிறிஸ்டியன் லிக்கர் ஃபாதர் போன ஊழல்கள் அவங்க போட மோசமான சம்பவங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்து நீங்கள் அஃபண்ட் ஆனீங்கன்னா அஃபண்ட் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கலாம். சரி, இப்போ வாங்க ஸ்பாட்லைட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1976 பாஸ்டன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஃபாதர் ஜான் கியோகன் ஒருத்தருக்காரு. அவர் ஒரு பையனை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காரு. பட் அவர் ஃபாதர் ஆச்சு, இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சா சின்னதாக பிரச்சனை வரும். இதை அப்படியே மூடி முடிச்சுன்னு சொல்லி அதில் பாதிப்பட்டு போல பையன். அந்த பையன் அவன் ஃபேமிலியில் கூட பேச்சு நடத்துவாங்க. கடைசியில் இப்படி சமாதானமாகி அந்த ஃபாதர் அங்கே கிளம்பி போவார். இதை பார்த்து அந்த போலீஸ்காரங்களுக்கு கோவந்தா வரும். பட் என்ன பண்ண, அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. சம கடுப்பில் அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க. கட் பண்ண இதெல்லாம் நடந்து 20 வருஷம் கழிச்சு பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் குளோபுங்கிற ஒரு பத்திரிகை அமைப்பாங்க. இந்த பத்திரிகை கீழேயே ஸ்பாட்லைட்னு ஒரு டீம் இருக்குது. இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். அது ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த கேஸை அலசி ஆராய்வாங்க. அதுக்கு 1 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அந்த கேஸை பற்றி தரவாக அலசி ஆராயாமல் அது பப்ளிஷே பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீம் தான் இந்த ஸ்பாட்லைட். இதில் இவ்வளோ நாள் மேனேஜிங் டிரெக்டர்னு ஒருத்திருந்தாரு, அவருக்கு பைசா இருக்கும். ஸோ ரிட்டர்மெண்ட்லாம் கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஸ்பாட்லைட் மொத்தமே 4 பேர் மேஜரு. பார்த்தா ராபின் ஒருத்தர் இருப்பார், இவர் சீஃப் எடிட்டர். இது போக ஷாஷா, மேட், மைக்கேல் இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. அதில் மைக்கேல் தான் நம்ம சலவான ஆளுக்கு. இப்போ உங்கள் டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்களா. மேனேஜிங் எடிட்டராக ஒரு வயசான இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. இவர் போல புதுசாக ஆளை சேர்க்கணும்னு சொல்லி மார்ட்டி போறன்னு ஒரு ஆளை பார்ப்பாங்க. அவர்கிட்ட அந்த ராபி இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரு. பார்த்தா செம்மையா பேசுவான். சரி, இதை மேனேஜிங் எடுத்துன்னு சொல்லி அவர் வேலைக்கு சேர்த்துருவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அந்த பத்திரிகையில் ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த ஸ்பாட்லைட் கேஸ் எதுவும் கிடையாது. அடுத்து இந்த கேஸை பார்க்கலாம் இருக்கிறப்ப அப்போ அந்த மார்ட்டி போறன் ஒரு விஷயத்தை காமிக்கிறான். பார்த்தா பெட்டிசைன் ஒன்று இருக்கும்ல, அதாவது யாரும் கண்டுக்காம காலம்னு நியூஸ் இருக்கும், அந்த நியூஸ் தான் காமிப்பான். பார்த்தா ஃபாதர் கேவன் ஒருத்தர் ஒரு பையனை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. பட் அது ஒரு பையனோட நிற்கலை, நிறைய பையன் அபியூஸ் பண்ணதா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதாக ஒரு பிடிச்சதே போட்டிருப்பாங்க. இதை விசாரிக்கலாமல் கேட்குறப்ப லைட் அவங்க பயமாக இருக்கும். ஏன்னா இது வந்து மத சம்மந்தப்பட்ட விஷயம். இன் கேஸ் நம்ம தெரியாமல் இந்த கேஸை போட்டோம்னா பெரிய பிரச்சனை வந்துடும். நிறைய பேர் போராடுறது கொடிலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதை பண்ணுமான்னு கேட்குறப்ப ஒரு ஒரு புஃப்தான் இருக்குது. பார்த்தா மிச்சல் கேரபடின்னு ஒருத்தர் தான் இந்த இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாரு. அதனால் பிடிச்சதே நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. மேபி அவர்கிட்ட போய் விசாரித்து பார்த்தோம்னா இந்த கேஸை பற்றி சில விஷயங்கள் தெரிய வரும். ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் இருந்தால் நம்ம இந்த கேஸை ஃபர்தராக எடுத்து கொண்டு போகலாம். இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப எல்லோரும் ஓகே தான் இருக்கும். பார்த்தா அங்கேயும் பெண் ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து பத்திரிகைக்கு மேனேஜர் மாதிரி லைட்டாக இருக்கு, ஒரு பயந்துட்டே இருக்கும். சரி, எதுக்கும் பாருங்கள், ப்ரூஃப் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கேஸை ஃபர்தராக மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கிடச்சிக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா மிச்சல் கேரபடின்னு ஒருத்தர். இவர் பார்த்தா ஒரு லாயரு. இந்த மாதிரி அந்த ஃபாதரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த லாயர் மூலமாக கோர்ட்டு போகலாம் வந்துருப்பாங்க. பட் பார்த்தது பெருசாக எடுபடவே இல்லை, கோர்ட்டு கூட அந்த கேஸ் போகவே இல்லை. அதனால் அந்த லாயரை பார்க்கலாம்னு சொல்லி நம்ம மிச்சல் இருக்கல அவன் இடத்துக்கு போவான். இதுக்கடுத்து அவன் ஹீரோ கூட சொல்லுவான். வெளியே போய் அந்த லாயரை பார்க்கலான்னு பார்த்தா சரி சார், சார் உள்ள பிஸியாக இருக்காரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இவனு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பான், அந்தாலும் வெளியே வர மாதிரி தெரில. இதை பார்த்து கடுப்பு போயிடும். தென் அந்த அஸ்டனில் வெளியே போனதுக்கப்புறம் இவன் நைஸ் உள்ள போயிடுவான். யோ யார் யா நீ, எதுக்குள்ள வந்து கேட்டா சார், உங்கள் அஷ்டெல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, உங்கள் பேச்சுக்கு யாரும் இல்லை. இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு பத்திரிக்காரேன், ஒரு கேஸை பற்றி விசாரிக்கதான் எழுதுட்டு வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபாதர் கியூர்மன் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, பட் அந்த கேஸ் அதுக்கடுத்து மூவ் ஆகவே இல்லை. அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? எழுத போகிறப்ப யோ நீ யார், மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கியா, மரியாதை எங்கே போகணும் சொல்கிறப்ப சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான், கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, எனக்கு உங்கள்கிட்ட பேசல உரிமையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஃபீனிக்ஸ்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, அதுக்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தேன், 1% நடக்கவே இல்லை. உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப சார் நாங்கள் ஃபீனிக்ஸ் பண்ண கிடையாது, ப்ளீஸ் நீங்கள் எங்கள் நம்பி தரலாம்னு சொல்கிறப்ப அவரெல்லாம் கேட்க மாட்டார். மரியாதை இங்கேருந்து போன அடிச்சு தரத்து பார்ப்பாரு. சார் நீங்கள் சொல்ல கூட பரவாயில்ல, உங்கள் கிளைண்ட் இருப்பாங்களே அந்த விக்டிமோட பேராக கொடுங்க, நான் போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறேன் சொல்கிறப்ப இங்கே பாரு அவங்களே கிளைண்ட்டு, அந்த டீட்டெயில்ஸும் தர முடியாது, இங்கேருந்து போன்னு நான் வீரங்க அனுப்பி வச்சிருவாரு, இவனும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் இவங்க பத்திரிக்கை ஆஃபீஸ் இருக்குல்ல, அவங்க பழைய நியூஸ் பேப்பரில் தேடி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா, ஏதாவது ஒரு ஃபாதர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரா, இன்னும் ஒன்றா பார்த்துட்டு இருப்பாங்க.
பார்த்து சில கேஸில் மாட்டோம், பட் ஒவ்வொருத்தரும் பார்த்தா வேற ஒரு ஃபாதராக இருப்பாங்க. இதை பார்த்து இவளுக்கே சந்தேகம் வருது, என்ன போப்போ நிறைய பேர் கிடைக்கிற மாதிரி இருக்கே, சரி இதுக்கு எடுத்து வைப்போன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபாதர் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்புறம் தான் ராபிக்கு ஒரு ஐடியா வருது, இவ்வளோ கொஞ்சம் வயசானவராச்சே, இவருக்கு சில ஃபாதரோட லிங்க்லாம் இருக்கும், இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சர்ச்சில் ஃபாதராக இருப்பார், அவங்ககிட்ட கேட்டு போப்போன்னு காலை கோல்ஃப் விளாட மாதிரி போவார். நைஸாக அவங்க விட்டு போட்டு பார்த்தா, டேய் இதை பற்றி எங்கிட்ட கேள்வி இருக்காத, இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கவேலன்னு சொல்லி அந்த திட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ராபிக்கு நினைச்சுன்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த பக்கம் மாட்டி போகிறவங்க வைப்பாங்க, அதான் அந்த கம்பெனியில் புதுசாலே செஞ்சுருப்பால அந்த ஆள் தான், இந்த மாதிரி சர்ச் மேலே கேஸ் போட போகிறாங்களே அதை பற்றி சொல்லுவேன்னு இப்போதைக்கு பிஷப்பாக இருக்கார்ல அந்த ஆள் பார்க்க போவான். அவரோட பேர் கார்டினல்லா சார், இந்த மாதிரி அவங்க சர்ச்சுக்கு சில ஃபாதர் மேலே பாலியல் ஒன்று போடுற கேஸ் இருக்குது, பட் அந்த கேஸ்லாம் கோர்ட்டில் ஃபாதராக மூவாகவே இல்லை, ஸோ நாங்கள் அந்த கேஸ் எடுக்கிறதா இருக்கோம், இல்லை உங்களுக்கு எதாவது ஆட்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், எங்கள் திருச்சபுள்ள கேள்வி நல்லவங்க தான், யார் தப்பு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பைபிளை பசங்க தருவார். இதை பார்த்து அந்த மாட்டு போகணுன்னு குழந்தை வரும், சமகடுப்பாக எங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ண இவங்களுக்கு ஒரு விஷயம் மாட்டுது, பார்த்தா அவங்க ஊர்லேயே ஸ்னாப்னு அமைப்பு இருக்குது, சர்வைவிங் நெட்வொர்க் ஆஃப் தோஸ் அபிஸ்ட் பை பிரீஸ்ட், இதான் அந்த அமைப்போட பேர். அந்த அமைப்புக்கு தலைவனா ஃபில்னு ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்களே இவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, மேபி அவங்களோட விசாரிச்சு பார்ப்போம், ஏதாவது ப்ரூஃப் எடுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ஃபில்ல கூடுவாங்க. சார் இந்த மாதிரி நீங்கள் தான் ஸ்னாப் ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்களா, அதில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டால் கடைசி ஒரு மீட்டிங் போட்டோம், அதில் மொத்தம் 11 பேர் இருந்தோம், அதில் கருண் ஒரு பொண்ணு வெளியே போயிட்டா, இப்போ 10 பேர் இருக்கும்னு சொல்கிறப்ப அப்படியா சார், சரி நீங்கள் உங்களை போய் சொல்லுங்கள், இந்த ஆபீஸ் நடச்சான் கேட்குறப்ப அவனுக்கு சரி ஒரு ஃபோட்டோ எடுப்பான், பார்த்தா இதான் நான், இது 10 வயசில் எடுத்த ஃபோட்டோ, எங்கள் ஊரில் சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருந்தார், அவரோட பேர் டேவிட்டு, ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறப்ப எங்களோட தப்பாக நடந்தார், என் மேலே கை வச்சு அவர் ஆண் உறுப்பிலேயே வாயிலாக்கி சொன்னார், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதை பற்றி என் பேசிக்கிட்டு சொன்னப்போ அவங்க அதை கண்டிக்கவே இல்லை, என்னால் அப்போதைக்கு என்ன சொல்ல தெரில, இது ரொம்ப அபியூஸ் வந்துச்சு, சொல்லப்போனால் இது ஃபிசிக்கல் அபியூஸ் கூட கிடையாது ஸ்பிரிச்சுவல் அபியூஸும் கூட, என்னோடய மனுஷன் ஒரு மதத்தை பின்பற்றுவான், அவனுக்குன்னு சில கடவுள் நம்பிக்கையில் இருக்கும், பட் இந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், இதை நடக்க நடச்சுன்னு சொல்கிறப்ப சரி சார் உங்களுக்கு இப்படி நடந்திருக்குல்ல, இதே வெளியே சொல்லணும்னு கேட்டால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்கள் பத்திரிக்கைக்கு 5 முன்னாடி இது லெட்டர் எழுதி அனுப்புனேன், பட் உங்கள் பத்திரிக்கையிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை, எனக்கு டயர்டாச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு அவமானமாக இருக்குது, சாரி சார் நாங்கள் அதை கண்டுக்க முடியாது எங்கள் தப்பு தான், சரி உங்களுக்கு அந்த ஃபாதருக்கு எகேன்ஸ்டாக இதை ப்ரூஃப் இருக்கா, எதை எவிடன்ஸுக்குன்னு கேட்குறப்ப ப்ரூஃப் இப்போதைக்கு கிடையாது, அனுபவிச்சு நான் தான் இருக்கேன், இது போய் இன்னும் சில பேர் இருக்காங்க, சொல்லப்போனால் பாஸ்டனில் மட்டும் எனக்கு இது மாதிரி 13 ஃபாதர் தெரியும்னு சொல்லுவான், இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னது 13 ஃபாதரா, 13 ஃபாதர் மேலே செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் இருக்கான்னு கேட்குறப்ப ஆமாம் சார் இருக்குது, பட் யாருக்கு இதை பற்றி தெளிவு தெரியாது, அவங்களும் கமுக்கமாக ஜாலியாக இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்கும், எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபாதர் தான் நிறைய பேர் அபியூஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தாங்க, பட் பார்த்தா பாஸ்டனில் மட்டும் 13 ஃபாதர்னு சொல்கிறாங்களே, இது கொஞ்சம் பெரிய நம்பர் தான், இந்த கேஸ் போகப்போ கொஞ்சம் சிரிச்ச போயிட்டுருக்கு, எதுக்கு நாளைக்கு திரும்பவும் அந்த மிச்சங்கள் ஆயிரப்பார், ஏதோ விஷயம் மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்கிறப்ப இவனு சிறங்க கிளம்பி போகிறான், கட் பண்ண அடுத்த நாள் எகன அந்த மிச்சங்கள் ஆயிரம் பார்ப்பான், பட் அவரை பார்த்தா கண்டிக்க மாட்டார், சார் நான் தான் அணுகி சொல்லிட்டேன்ல நீங்கள் வரவே தேவையில்ல, இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப சார் நான் ஒன்றும் பத்த பத்திரிக்கை மாதிரி கிடையாது சார், நாங்கள் ஸ்பாட்லைட்லேருந்து வரோம், கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியே லீக் ஆகுதுன்னு சொல்கிறப்ப எனது ஸ்பாட்லைட்டா, நீங்கள் அங்கேருந்து வரீங்க கேட்குறப்ப அவன் ஆமன் சொல்லுவான், ஆக்சுவலாக தான் நினச்சிட்டாருன்னா இதில் தம்மி பத்திரிக்கை போல் அழகாக வந்துருக்கு நினச்சிட்டான், ஸ்பாட்லைட்னு தெரிஞ்சோடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சரி சார் நீங்கள் நாளைக்கு காலைல வாங்க, என்னோட கிளைண்டில் ரெண்டு பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கங்க, நான் வேணால் நாளைக்கு அவளை கூட்டி வரேன், நீ அவங்ககிட்ட இன்ட்ரோடுக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மைக்கிள் ஹாப்பியாக இருக்கும், கட் பண்ண அடுத்த நாள் பேட்ரிக்னு ஒரு பையன் வருவான், இவன் தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் பாதிக்கப்பட்ட பையன், அதை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஃபாதர் வச்சு பேசி முடிச்சிருப்பாங்களே அந்த பையன் தான் அவன், இப்போ கொஞ்சம் பெரிய பையன் இருப்பான், மைக்கிள் அந்த பையன்கிட்ட கேள்வி கேட்பான், இந்த மாதிரி ஃபாதர் கேகன் உங்களை அபியூஸ் பண்ணால் சொல்லப்படுதுல்ல, அன்றைக்கி என்னடாச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லணுமான்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், என் பேர் பேட்ரிக், பட் பத்திரிக்கையில் என்னை பற்றியோ என் பேரெலாம் போட்டாதீங்க, எனக்கு அப்போ ஒரு 12 இருக்கும், எங்கள் அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு, எங்கள் அம்மாவால் மனநலம் பாதிக்கப்பட்டு ஸ்கிசோஃபிரினியா பேஷண்ட் ஆகிட்டாங்க, எனக்குன்னு யார் இல்லாமல் இருந்தேன், அப்போ அந்த ஃபாதர் என் கூட இருந்தார், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்து என்னை கூட வச்சுட்டாரு, நானும் சின்ன பையங்கனால அவர் கூட இருந்தேன், அப்போ தான் ஒரு நாள் அவரை தொடரில் கை வச்சார், அப்படியே கொஞ்சம் நெருங்கி நெருங்கி யான் உறுப்பில் கை வச்சார், கொஞ்சம் மொளாஷில் மணார்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட ஹீரோ கஷ்டமாக இருக்கும், அவனும் ரொம்ப ஷாக்கிங் கூட தான் அந்த பையன் சொல்கிற எழுதிட்டு இருப்பான், தென் அந்த பையன் அங்கே போனதுக்கப்புறம் சரி சார் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணாங்களே தைரியமாக இருக்கிறப்ப நான் மட்டும் இப்போ மறைக்கணும், என் பேர் பேட்ரிக்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மைக்கிள் ஹாப்பியாக இருக்கும், கட் பண்ணால் இந்த பக்கம் ஷாஷனர் பொண்ணை வைப்பாங்க, இவ்வளோ ஸ்பாட்லைட்டுக்கு ரிப்போர்ட்டர் தான், இன்னொரு விக்டி விசாரிக்கிறதுக்காக இவர் காஃபி ஷாப் இருப்பா, பார்த்தா ஒரு பையன் இருப்பான், அவன் தான் பாதிக்கப்பட்டவன், அந்த பையனோட பேர் ஜாய், ஜாய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாதரில் அபியூஸ் பண்ணால் சொல்லப்படுதில்ல, அது எப்படி நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நான் சின்ன பையன் இருந்தேன், அப்போ அந்த ஃபாதர் நான் மொளஷ் பண்ணால் சொல்லுவேன், இது கேட்டு ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள் ஜாய் நாங்கள் பத்திரிக்கை எழுதுகிறோம், எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெளிவாக வேணும், ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப அவனுக்கு ரைட்டு கஷ்டமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா அந்த காஃபி ஷாப்பில் அட ஆரம்பிச்சிருவான், இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரி சார் நம்ம இங்கேயும் பேச வேணாம், வெளியும் போய் யாரெல்லாம் இடத்துல பேசுவோம்னு சொல்லி அந்த பையனை வந்து
கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் அந்த பையனும் அவள் போய் சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாம் வழக்கம் போல தான், அந்த ஃபாதர் கூட நான் இருந்தேன், அவரை நான் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். இவ்வளோ சேனாலும் நோட் பண்ணிகிட்டு இருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் மைக்கேல் அந்த ராய் கூட பேசிட்டு இருப்பான், ஆமாம் மிச்சல் இவ்வளோ கேஸ் பேருக்கு நிறைய பேர் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களே, எதுக்கு இந்த கேஸு ஃபாதர் மூவ் ஆகவே இல்லை, யார் பேச கேஸே போடான்னு கேட்டால் கேஸ்லாம் போடாஞ்சாங்க. பட் போலீஸ்லேருந்து எல்லாமே அவங்க ஆட்கள் தான், இந்த மாதிரி கேஸ் வந்தாலே உடனே இந்த ஃபாதர்லாம் கூட்டுறாங்க, அவங்க அந்த போலீஸ் பேசுறதை நடத்தி அந்த கேஸ் முடிச்சிருவாங்க. சில பேரண்ட்ஸ் காசுலாம் கொடுத்து அதோட முடிஞ்சு போயிடும். சொல்லப்போனால் $6 கொடுத்துலாம் இந்த கேஸை முடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து மைக்கேலுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தென் எல்லா வேலையும் முடிஞ்சக்கிற மைக்கேல் அவள் வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்து மைக்கேலோட ஃபோனுக்கு யார்த்தான் ஃபோன் பண்ணுவாங்க, பார்த்து ரிச்சர்ட்னு ஒரு பழைய ஃபாதரை ஃபோன் பண்ணுவார். ஹலோ என்னோட பேர் ரிச்சர்ட், இந்த மாதிரி ஃபில்னு ஒருத்தர் ஸ்னாப்பில் இருக்கல அவன் உங்க நம்பர் கொடுத்தான், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கேத்லிக் சர்ச்சில் இருந்தேன், அங்கே சில விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து எனக்கு வாழ்க்கை வந்து போச்சு, இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி அந்த சர்ச் விட்டு வெளியே வந்துட்டேன். பட் இப்போ தான் ஃபில் அந்த நம்பர் கொடுத்தாரு, உங்கள்கிட்ட பேசுன்னு தோணுச்சு, உங்ககிட்ட பேசலாம் கேட்குறப்ப தாராளமாக பேசலாம் சார், பட் இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கேன், நாளைக்கு காலையில் போய் என் டீமோட ஃபோன் பண்ணுறேன், அப்போ அந்த விஷயங்களை சொல்கிறீங்களா கேட்குறப்ப அவர் சேர்ந்து ஃபோன் வச்சுருவார். கட் பண்ண அடுத்த நாள் நம்பீரம் பத்திரிக்கைக்கு போவான், அவன் டீமில் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரிச்சர்டுங்கிற ஃபாதர் ஃபோன் பண்ணுவான், ஃபாதர் நீங்கள் நேற்று எங்கள்கிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணீங்களே அது இப்போ சொல்கிறீங்களா, என் டீமில் எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்கிறப்ப அவர் பேச ஆரம்பிப்பார், என்னோடய ஃபுல் நேம் ரிச்சர்ட் ஷிப், நான் இந்த மாதிரி கேத்தலிக் சர்ச்சில் வேலை பார்த்துருந்தேன், பட் அங்கே பார்த்தா நிறைய செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் நடக்கும், நிறைய ஃபாதர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதை பற்றி திருச்சபைக்கு மேலே இருக்கிற பிஷப்லேருந்து எல்லாரும் நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் அவங்களே இந்த கேஸை முடிவு வரைக்கும் தான் பார்க்குறாங்க. சொல்லப்போனால் அவங்களே காசுலாம் கொடுத்து இது ஃபன்னெலாம் பண்ணிக்கலன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி ஃபாதர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, நாங்கள் அந்த ஃபில் கிட்ட கேட்டப்ப மொத்தம் 13 ஃபாதர் இன்வால்வ் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அந்த கணக்கு கரெக்டாக கேட்குறப்ப என்னது 13, ஏய் இதெல்லாம் கம்மிப்பா, எனக்கு மொத்த ஃபாதரில் 6% இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டனில் மட்டும் மொத்தம் 1100 ஃபாதர் இருக்காங்க, அதில் 6% வச்சா 90 பேர், இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஃபாதர் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா, பாஸ்டனில் மட்டும் 90 ஃபாதர் 6 கேஸில் இருப்பாங்களா கேட்டால் அவர் ஆமான்னு சொல்லுவார். இதை கேட்டு உனக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். சரி இதை பற்றி அந்த பெண்ணுங்கிற மேனேஜர் இருக்கார்ல அவர் சொல்லி பார்ப்பாங்க, அவருக்கு இது கேட்டு செமசாக்காக இருக்கும். யோ என்ன சொல்ல வரீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபாதர் தான் ஆரம்பிச்சிங்க, ஒரு ஃபாதர் 13 ஃபாதர் ஆச்சு, இப்போ பார்த்தா 90 சொல்கிறீங்க, இதுக்கு அதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆள் சொல்கிறதால உண்மை தானா, ஏன்னா அந்த ஆள் திருச்சி போட்டு வெளியே வந்தவர், இவருக்கு அவங்களுக்கும் இதை உண்மை கூட இருக்கலாம்ல, அதனால் கூட இந்த மாதிரி தப்பா சொல்லாமல் கேட்குறப்ப ஆமாம் சார் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இந்த கேஸை ஃபர்தராக மூவ் பண்ணால் தான் தெரியும். இந்த கேஸை மூவ் பண்ணாமல் கேட்குறப்ப அவர் தெரிஞ்சுடுவார், இவங்களும் ஏதாவது ப்ரூஃப் எடுக்கணும்னு சொல்லி ஒன்று தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் மாட்டுது, பார்த்து அந்த ஃபாதர்ஸ்னு ஒரு அட்டன்ஸ் இருக்கும், அதாவது சர்ச்சுக்கு இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு லீவ் போட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பையன் அபியூஸ் பண்ணப்பட்டால அன்னைக்கு அந்த ஃபாதர் என்ன பண்ணியிருப்பாரு, டேட்டை செக் பண்ணி பார்ப்போன்னு அன்னிக்கிட்ட பார்ப்பாங்க, பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஃபாதர் சிக்லீவ் பண்ணியிருக்காரு, இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு இன்னொரு டேட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்து அந்த டேட்டில் அந்த ஃபாதர் சிக்லீவ் எடுத்திருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது, எப்பப்போ ஆஃபீஸ் நடந்திருக்கோ அப்போ சிக் லீவோ இல்லை வேறு ஏதாவது காலேஜ் லீவ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் அட்டன்ஸ் எடுத்து பாருங்கள், யாரையா சிக் லீவு அன்அசைன்டு இல்லை காலேஜ் சொல்ல முடியாமல் லீவில் இருக்கும்ல, அதெல்லாம் கேதர் பண்ணாலே யாரையும் தெரிய வந்துடும், ஃபுல்லாக அலசி யாராங்கன்னு சொல்கிறப்ப இப்போ இதான் ஒரு டாஸ்க்காக இருக்குது. பார்த்தா நம்ம மைக்கேல் ஷாஷா அப்புறம் இந்த மேடம் ரிப்போர்ட் இருக்கார்ல, மூணு பேர் வீட்டில் உட்காந்து அந்த முக்கிய பார்த்துருக்காங்க, எந்தெந்த ஃபாதர் என்னைக்கு சிக் லீவ் போட்டிருக்காங்க, யார் நிறைய வாட்டி போட்டிருக்காங்களோ சார் கண்டிப்பாக அவங்க அவசியமான ஃபாதராக தான் இருக்கும், அந்த பேர் எல்லாத்தையும் நோட் பண்ணி எக்ஸலில் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேடம் ரிப்போர்ட்டர் ஒரு பேரை பார்ப்பான், அதை பார்த்தா செமஷாக்காக இருக்கும், பார்த்தா சுலைவன் ஒரு ஃபாதரோட பேர் போட்டிருக்கோம், இந்த ஃபாதர் யாருன்னா இவங்க ஏரியா ஃபாதரு, இவனோட குழந்தைகளெல்லாம் அந்த ஃபாதர் கிட்ட தான் சர்ச்சு கூட்டிப்போவான், அந்த ஃபாதரோட தான் இவங்க குழந்தைகளை பழகும், இது தெரிஞ்சதும் நீ செமஷாக்காயிருச்சு, மவனே நீ இந்த மாதிரிலாடா உன்னை கொல்ல விட மாட்டேன்னு நைட்டாக அந்த ஃபாதரோட வீட்டுக்கு போவான். பட் பார்த்தா அந்த ஃபாதர் வீட்டில் இருக்க மாட்டான், இதை பார்த்து நீ கொலகாண்டாயிரும், அந்த ஃபாதரோட வீட்டை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருவான். குழந்தைகளா இதுக்கடுத்து இந்த ஆள் வீட்டு பக்கமே போகாதீங்க, யாருமே இந்த ஃபாதரை பார்க்கவே பார்க்காதீங்க அளவுக்கு பேப்பர் எழுதி வச்சிருவான். இந்தளவுக்கு அந்த மேட்டுக்கு பயம் வந்திருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் இந்த மூணு பேர் ஆஃபீஸ் வந்துருப்பாங்க, அவங்க நோட் பண்ண வச்சு பேரில் எக்ஸலில் போட்டு பார்ப்பாங்க, மொத்தம் 87 பேர் வந்திருக்கும். அப்போனா அந்த ரிச்சர்டுங்கிற ஃபாதர் சொன்னது கரெக்டு தான், அவர் தோராயமாக 90 பேர் சொன்னார், நியர்லி 87 வந்துருச்சு, அப்போ அவர் சொன்னது கரெக்டு தான். இப்போ விஷயம் என்னன்னா இந்த 87 பேரும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இல்லை பாதிக்கப்பட்டிருப்பாங்க விக்டீம், அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஸ்டோரியில் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கேஸ் ஸ்ட்ராங் நிற்குன்னு சொல்கிறப்ப இவங்களும் தேடி போகிறதா இருக்காங்க. அப்போ தான் மேட் ராபி பார்த்து பேசுவான், ராபி நேற்று டனைக்கு அள்ளி விட்டுருச்சு, என் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபாதர் இருக்கான், அவன் பேரில் பார்த்தோன்னு கள்ளி விட்டுருச்சு, இதை பற்றி குழந்தைகிட்டையோ ஒய்ஃப்கிட்டயோ சொல்லவே இல்லை, எனக்கு பார்த்துட்டு போடுவாங்க, நான் சீக்கிரத்தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப ராபி பாராட்டுவார், இப்போ நம்ம ஷாஷா இருக்கல அவள் தான் எல்லா வீட்டுக்கு போவா, இந்த மாதிரி நாங்கள் ஸ்பாட்லைட் டீம்ல வந்து வரோம், ஃபாதர் கியோகன் கேஸ் இருக்குல்ல அதை பற்றி உங்கள்ட்ட பேசுன்னு சொல்கிறப்ப சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவங்கள காசு வச்சுருவாங்க, சில பேர் சார் அதெல்லாம் நானே கிடையாது இங்கெல்லாம் வராதிங்கன்னு காசு வச்சுருவாங்க, சில பேர் அவங்களே முன்னது சொல்லலாம்னு பார்த்தா கூட அவங்க ஃபேமிலிக்காரங்க இருப்பாங்களே, மேடம் நீங்களும் எதுக்கு இங்கே வரீங்க, மரியாதை இங்கேருந்து போங்க, அவர் எதுவும் பேச மாட்டார்னு அவர் அங்கே உள்ள கூட்டி போயிருவாங்க.
இதை பற்றி ஷாஷாக்கு வருத்தமாக இருக்கும். பட் சில பேர் ஜென்யூனாகவே அவங்க பாதிக்கப்பட்ட கதைகளை சொல்லுவாங்க, ஒருத்தரெல்லாம் பார்த்து இப்போதைக்கு போலீஸ்காரா இருப்பார், பட் அவர் சின்ன வயசில் அந்த அபியூஸ் ஃபேஸ் பண்ணவர் தான். அவர் அவரோட கதைகளை சொல்கிறப்ப ஷாஷா நோட் பண்ணிக்குவா, அந்த கதைகளை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ மெடல் டிஸ்டர்ப் போயிடுவா, இவள் அடிக்கடி வார வாரம் அவங்க பாட்டு எடுத்து சர்ச்சுக்கு போவா, முதல்லலாம் சர்ச்சுக்கு போகிறப்ப அவளுக்கு எதுவும் தோணாது, பட் இப்போலாம் சர்ச்சுக்கு போனால் இந்த ஃபாதர் தப்பானவராக இருப்பாரோ இந்த மாதிரி தோணாமிக்கும். அந்தளவுக்கு மென்டலி ஷாஷா டிஸ்டர்ப் போயிருப்பா. அண்ட் ஆய நேரத்தில் இந்த பக்கம் மைக்கில் காமிப்பாங்க, மைக்கில் எகேன் அந்த லாயரை பார்த்து, மிச்சல் நீங்கள் தான் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் தான் போட்டுருந்துருக்கீங்க, பட் அந்த கேஸை போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் வந்துருக்குங்களே, அந்த மாதிரி ப்ரூஃப் உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு அதை பார்த்து சொன்னீங்கன்னா இந்த கேஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்பேன். அவர் சரின்னு சொல்ல ஆரம்பிப்பார், இந்த மாதிரி ஃபாதர் கியோகன் கேஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபாதரை பற்றி மட்டும்தான் இவர் ரிசர்ச் பார்த்துருப்பார், அவர் கிடச்ச எல்லா விஷயங்களுமே ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருப்பார், அதை மொத்தமாக சீல் பண்ணி கோர்ட்டு கொடுத்துருப்பாரு, பட் அந்த கேஸை நடக்கவில்லையே. இப்போ வரைக்கும் சும்மா இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மைக்கேல் கச்சிரமா இருக்குது, என்னது பப்ளிக் டாக்குமெண்ட்டா, அந்த சீல் டாக்குமெண்ட் இன்னும் இருக்குமான்னு கேட்குறப்ப, ஆமாம் சார் இன்னும் அங்கே தான் இருக்குது, பட் என்ன இது பாஷ்னாச்சே, ஈஸியாக ஃபாதர்க்கெலாம் தெரிஞ்சால் அந்த எவிடன்ஸ் அழிச்சிடுவாங்க, அதனால் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக இருக்குது, நீங்கள் போனால் மேபி பார்க்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மைக்கேல் ஆச்சரியமாக இருக்கும், அடா பாவி எல்லாத்தையும் இந்த மாதிரி லேட்டாக விட சொல்லுவேன்னு சொல்லி அவன் வேகமாக ஓடிட்டு இருக்கான். டாக்ஸி பிடிச்சி ராபிக்கில் ஃபோன் பண்ணி, ராபி வேற ஒரு விஷயம் மாட்டிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபாதர் கேவனுக்கு எகேன்ஸ்டாக நிறைய ப்ரூஃப் இருக்குது, அது மொத்தமாக ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்குது, நான் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் ஆஃபீஸ் போவான். பட் அதான் பார்த்து சீக்கிரட்டாக இருக்குமே, ஏதாவது பெரிய பெரிய ஜட்ஜில் இருப்பாங்களே அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்க முடியும், நீங்கள் வேணால் யார்ட்ட பர்மிஷன் வாங்கன்னு சொல்கிறப்ப மைக்கேலுக்கு என்ன சார் தெரில, அடுத்த நாள் ஒரு ஜட்ஜை மீட் பண்ணி அவர் கை கையில் விழுந்து இவன் பர்மிஷன் வாங்கிடுவேன், இதில் அந்த பர்மிஷன் கொண்டு வந்து கொடுக்குறப்ப அவங்களும் ஃபைல் கொடுத்துருவாங்க, இவனு சென்று ஃபைல் எடுத்து வெளியே போவான், சார் எங்கே வெளியே போகிறீங்க, டாக்குமெண்ட்டை படிக்கிறேன்னா இங்கேயே படிங்க, வெளியில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் இதை பார்க்குற ஈருக்கு என்ன சார் தெரில, சேர நாளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் எடுத்து வந்துடுவான், இதில் அந்த மொத்தமாக கேதர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. பட் அப்போ தான் அவங்க கேஸில் ஒரு மீப்பர் இடியே விழுது, இந்த படம் நடக்குது எப்போ 2001 தானே, அப்போ தான் அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்திருக்கும், மொத்தம் அமெரிக்காவில் டிப்ரெஷன் போயிருக்கும், ஃபுல் நியூஸ் சேனலுமே அதை பற்றி கவர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரம் இங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் இவங்க இவ்வளோ பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும், யாரும் இந்த நியூஸை கண்டிக்கவே மாட்டாங்க, எல்லாம் அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, இதை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்ய தெரில. ஆனால் இப்போ மைக்கேலுக்கு ராபிக்கும் சின்னது ஆறுகளும் போயிட்டுருக்கோம், இவங்க இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சது என்ன, மொத்தம் 87 பேர் இந்த கேஸ் இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி, அதில் ஒரு ஃபாதர் கெயின்ஸ்டாக தான் இந்த ஒரு ப்ரூஃப் மாட்டிருக்கு, இன்னும் மிச்சம் 86 ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு கெயின்ஸ்டாக ப்ரூஃபில் கேதர் பண்ணணும், இந்த கொஞ்ச நாள் அதில் பார்ப்போம்னு சொல்கிறப்ப மைக்கேலுக்கு வந்த வரும், இங்கே பாருங்க ராபி இப்போதைக்கு இது ரிலீஸ் பண்ணுவோம், இதை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இதை வச்சு போகப்போ சில ப்ரூஃப்லாம் கிடைக்குன்னு சொல்கிறப்ப ராபி வேணாம் தான் சொல்லுவார். ஏன்னா ராபிக்கும் மைக்கேலுக்கும் சின்ன சண்டை ஆரம்பிக்கும், கட் பண்ணால் 2 மாதம் கழிச்சு, இப்போ தான் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாகிட்டு இருப்பாங்க, அந்த அப்போ செப்டம்பர் முடிஞ்சு டிசம்பர் வந்துச்சுல, இதுக்கடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயரில் வரும், ஸோ மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க, இதுக்கடுத்து வேணால் அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணலாம், பட் அதுக்குன்னு சில ப்ரூஃப் வேணும், ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது மத பாதிரியர்கள் மேலே, சின்னதாக எங்கேயாவது அந்த கேஸ் மிஸ் ஆனால் கூட மொத்தமாக ட்ராக் மாறிடும், எல்லோரும் இவங்கள கூட அடிக்க ஆரம்பிப்பாங்க, ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா கூட போதும், மொத்தம் ஒரு 40 ஃபாதராவது இதை பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சால் போதும், அதுக்காக அந்த கேஸை ஈஸியாக கொண்டு போகலாம், ஏதாவது பண்ணலாம்னு பார்க்குறப்ப ராபிக்கு தான் ஒரு ஐடியா தோணுது, பார்த்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபாதரை பார்த்துருப்பார், இவர் கூட கோல்ஃபேல மீட் பண்ணி ஃப்ரெண்டுங்களால் பேசியிருப்பார்ல, பட் பார்த்து அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டார், இப்போதைக்கு அது ஒன்றுதான் சான்ஸு, ஏன்னா அவனை திருச்சபில் இருக்கிறவன், அவனை ஒத்துட்டான்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபாக இருக்கும், மேபி அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்லி கிறிஸ்மஸுங்கனால அந்த ஃபாதர் பார்க்க போவான். டே மச்சான், நான் அவன்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், ப்ளீஸ் இந்த கேஸில் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பியா, எங்கிட்ட சில ஃபாதரோட பேர் இருக்குது, அந்த ஃபாதரில் எல்லாருமே சிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதில் சில பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சால் அது ஸ்ட்ராங்காக எங்கூட நிற்கணும், உன்னால் முடியுமான்னு கேட்குறப்ப டேய் அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி சொல்கிறேன், மரியாதை இங்கேருந்து பேர், இது கட்டி வீட்டில் நிற்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ராபி கஷ்டமாயிரும், சரினு அவர் அங்கேருந்து கிளம்பி போவார், பட் பின்னாடி அந்த ஃபாதர் ஓடி வந்து டே என்ன வீட்டு போச்சுன்னா உடனே இங்கே போயிருவியா, நான் ஃப்ரெண்டு இருக்கேன்டா நான் சாதி சொல்கிறேன், சரி லிஸ்ட்டு கொடு, எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் பேர்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அவன் லிஸ்ட்டு கொடுப்பான், பார்த்தா எல்லாத்தையுமே ரவுண்டு பிடிச்சிருப்பாரு, அது 87 ஃபாதருமே குற்றம் பண்ணாங்கிறது இவர் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நான் சாதி சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ராபி ஹாப்பியாக இருக்கும், இப்போ இவங்ககிட்ட சாலிட சில ப்ரூஃப்லாம் இருக்குது, இதுக்கெடுத்து இவங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக பேப்பர் போலான்னு சனிக்கிழமை நைட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க, பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உல்ஃபில் அந்த பேப்பர் வந்திருக்கும், இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சிட்டோம்ல, இதுக்கேற்று மக்களோடு வரவே இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை, 20 வருஷமாக யாரு கண்டுக்காத நியூஸை வெளியே கொண்டு வந்தோம்ல, இதுவே போதுன்னு அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும், அந்த மேட்ரு இருக்கல அவன் தான் கடுப்பாயிடுவான், நியூஸ் பேப்பர் எட்டு வந்து அந்த ஃபாதர் வீட்டில் விட்டுறிவான், அந்தளவுக்கு அந்த ஃபாதர்ல கடுப்பில் இருப்பான், இப்போ இந்த சாஷாவும் மேட்டும் ஆஃபீஸ் வருவாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே பெருசாக வேலை இருக்காதுன்னு அவங்க அமைதி உட்காரலாம் பார்ப்பாங்க, பார்த்தா அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வரும், பார்த்தவரால் ஃபோன் பண்ணி சார் நான் இதால் பாதிக்கப்பட்டவன் தான், என் கதை சொல்லாமல் கேட்குறப்ப மேட்டுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், தாராளமாக சொல்லுங்கள் சார் நான்
பண்ணு சொல்லி அனோட் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஃபோன் அடிக்கும், ஷாஷா எடுத்து பேசிட்டு இருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் ராபி மைக்கில் வைப்பாங்க. ரெண்டுத்துக்குள்ள சின்ன சண்டை வந்துருக்கும்ல, பட் இப்போ சாதிச்சிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. பட் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்தா ஒரு வயல் இருக்க மாட்டான். ஆமாம், இங்கேருந்து ஆட்கள் எங்கே எவனையும் காணும் சொல்கிறப்ப, எல்லாம் உங்கள் ரூமில் இருக்காங்க சார், உங்கள் ரூமில் மொத்தம் நாலு பேர் தானே, பேச ஆள் இல்லை போல, எல்லோரும் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு எல்லாம் உள்ள போயிருக்காங்கன்னு பார்த்தா இவங்க ரூமில் இருக்கிற ஃபோனு, அந்த ரூம் ஃபுல்லாக ரிங் அடிச்சுட்டே இருக்குது. எல்லா மக்களும் அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பாதிக்கு போடல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மைக்கிலுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மைக்கில் ஓடி போய் அவர் ஃபோன் எடுத்துக்கிறான். இதை பார்த்து ராபிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராபி ஃபோன் எடுத்து, எஸ் இ ஸ்பாட்லைட், உங்கள் கதையை சொல்லுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இதோட ஸ்பாட்லைட்டுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி கிளைமேக்ஸில் பார்த்ததுக்கப்புறம் ஸ்பைன் சிலிங்க இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் நினச்சாங்கன்னா அவ்வளோதான், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கு எடுத்து யாரும் பாதிக்கப்பட்டுருக்க மாட்டாங்க நினச்சாங்க. பட் அடுத்த தெரிஞ்சு ஊரில் இருக்கிற முக்கவாசி பேர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கடுத்து என்னாச்சுங்கிறத இன்னும் டெக்ஸ்டில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பாதிக்கப்பட்டவங்களோட ஒவ்வொரு கதையை கேட்டாங்களே, அதை மொத்தமாக தொகுத்து மொத்தம் 650 பேரோட கதை. அது 2002 நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. இது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபாதர் மேலே ஆரம்பிச்ச இந்த கேஸு 13 ஆகி 90 ஆகி கடைசியில் பார்த்து 249 பேர். நாங்களும் அந்த குற்றத்தை பண்ணோன்னு அவங்களாவே பப்ளிக் ஒத்துக்கிட்டாங்க. மொத்தம் பாஸ்டனில் மட்டும் இதால் பாதிக்கப்பட்டவங்க 1000 மேற்பட்டவங்க. அப்புறம் எவ்வளோ பாருங்க. அடுத்து பார்த்தா கார்டினல்லா, இவர் தான் ஆர்ச் பிஷப்பு, இவருக்கு இவங்க பண்ண குற்றம் நல்லாவே தெரியும். பட் அந்த குற்றத்தை ஒத்துக்காமல் மறைக்க பார்த்துருக்காரு. நிறைய பேர் காசுலாம் கொடுத்து இந்த கேஸ் அமைக்க பார்த்துருக்காங்களே. சாவரமான குற்றச்சாட்டு வந்து டிசம்பர் மாதம் அவர் பதவியில் இருப்பார். இதனால் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. சரி, இதை ஒன்று இடமா இருக்கும் போல நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா 203 பிளேஸு. மல்லிகைக்கடை பில்லாட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் 100 இடங்கள் நடந்திருக்கு. அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகளில் 105 இடங்கள் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றம் தான் இந்த கியோகன் கேஸ். ஜஸ்ட் ஒரு பெட்டி கேஸ் விட்டதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இது இருக்குது. இதை இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு கொண்டு போனது இவங்க தான். இவங்க ரியல் லைஃப் சேர்ந்த ஸ்பாட்லைட் டீம். மேட், ராபி, மைக்கேல், சாஷா ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய மத அமைப்புலேருந்து பிரச்சனை வந்துச்சு. பட் அந்த பிரச்சனைலாம் தாண்டி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் 2015 ஸ்பாட்லைட்டுங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 2016 பெஸ்ட் பிக்சருக்கான அவார்டை இந்த படம் அடிட்டு போச்சு. சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான படம். எனது ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு. பட் இந்த படத்தில் அடல் கண்டன் எங்கேயுமே இருக்காது. அந்த செக்ஷுவல் அபியூஸில் சீனாக காமிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அன்யூஷுவல் செக்ஷுவல் அபியூஸ்னாலே சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகள் நடக்கும் போது காமிப்பாங்க. பட் இதில் நடந்த மோஸ்டான செக்ஷுவல் அபியூஸு பசங்களுக்கு தான். ஸோ இதோட ஸ்பாட்லைட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.